வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். உக்ரைனில் இருந்து திரும்பிய மாணவர்கள் இந்தியாவில் கல்வியை தொடர இயலாது, உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். அதிமுக அலுவலகத்தின் வன்முறை விவகாரம், அதிமுக தலைமை அலுவலகத்தில் சிபிசிஐடி மீண்டும் விசாரணை. தமிழகத்தில் இன்ஃபுளுன்சா வைரஸ் காய்ச்சலால் 282 பேர் பாதிப்பு, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். அதிமுக அலுவலகத்தில் ஓபிஎஸ் படத்தை நீக்கியது சரிதான், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். உக்ரைனில் இருந்து திரும்பிய மாணவர்கள் இந்திய பல்கலைக்கழகங்களில் கல்வியை தொடர முடியாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவில் இருந்து உக்ரைனில் மருத்துவ படிப்பு பயின்று வந்த மாணவ மாணவிகள் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக தாயகம் திரும்பிவிட்டனர். மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கக்கூடாது, அவர்கள் தங்கள் கல்வியை இங்கேவே தொடர வழிவகை செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு பலதரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணையில் உக்ரைனில் இருந்து திரும்பிய மாணவர்கள் இந்திய பல்கலைக்கழகங்களில் கல்வியை தொடர முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் மாணவர்களுக்கு தளர்வு செய்து கொடுத்தால் அது இந்தியாவில் மருத்துவ படிப்பின் தரத்தினை பாதிக்கும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மீண்டும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் சூறையாடப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி கடந்த 7 நேரில் ஆய்வு நடத்தினார். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சிபிசிஐடி டிஎஸ்பிக்கள் ராஜபூபதி மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அப்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் சிபிசிஐடி அதிகாரிகளின் விசாரணையை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நேரில் பார்வையிட்டார். இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று மீண்டும் சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். ஜூலை 11 அதிமுக அலுவலகத்தில் நடந்த கலவரம் தொடர்பாக ஏற்கனவே விசாரணை நடத்திய நிலையில் மீண்டும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இன்ஃபுளுன்சா வைரஸ் காய்ச்சலால் 282 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இன்ஃபுளுன்சா வைரஸ் காய்ச்சல் கடந்த 2 முகக்கவசம் உள்ளிட்டவை பின்பற்றப்பட்டதால் குறைவாக இருந்ததாகவும் தற்போது சற்று அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு பருவமழைக்கு முன்பும் ஏற்படும் காய்ச்சல் தற்போது ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர், மருத்துவமனைகளில் காய்ச்சலால் குழந்தைகள் அதிகம் அனுமதிக்கப்படுவதாகவும் படுக்கைகள் இல்லாமல் மருத்துவமனைகள் நிரம்பி வருவதாகவும் கூறுவது தவறானது என்றும் விளக்கமளித்தார். அதிமுக அலுவலகத்தில் பன்னீர்செல்வம் படத்தை நீக்கியது சரிதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், அண்ணா வழியில் ஆட்சி நடத்துவதாக கூறும் முதலமைச்சர் எதிர்க்கட்சிகளை ஒடுக்க நினைக்கிறார் என்று தெரிவித்தார். நரிக்குறவரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க முதல் முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி குரல் கொடுத்தவர் ஜெயலலிதா என்றும், ஆனால் திமுக தாங்கள்தான் காரணம் என கூறுவதாக குற்றம் சாட்டினார். சசிகலாவுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம் என்றும், அவர் சிரிக்காமல் ஜோக்கடிப்பார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்த அவர், கட்சிக்கும் ஓபிஎஸ்க்கும் சம்பந்தம் இல்லை என்றும், அதிமுக அலுவலகத்தில் பன்னீர்செல்வம் படத்தை நீக்கியது சரிதான் என அவர் கூறினார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜோக்கை வந்து சிரிக்காமல் சொல்லுவாங்க. அதுமாதிரி ஜோக்கை தான் எடுத்துக்கணும். மடு எங்கே மலை எங்கே? மடுவுக்கு மலைக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதான் மலை வந்து அம்மா, மடுன்றது யாரு தெரியும். அதனால் இது வந்து ஒரு ஒரு ஹியூமரஸாக தான் நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவர் கட்சிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. அவர் நீ படத்துக்கு நீக்காமல் வேறு என்ன பண்ண முடியும்? அவர் அவருக்கு கட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு சம்மந்தமும் இல்லை. அதனால் வந்து நீக்கிறது சரி. அதாவது இப்போ இந்த விடியாத அரசு பொறுத்தவரை ரெண்டு பேர் வந்து விளம்பரத்தில் கெட்டிக்காரர்கள். ஒன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இன்னொன்று வந்து டெய்லி பேட்டி கொடுக்குற சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மா சுப்பிரமணியன். ஏன்னா ரெண்டு பேருமே ஏட்டிக்கு போட்டியாக வந்து ப்ரெஸ்ஸை சந்தித்து பேட்டி கொடுக்குறதுல மிக மிக கெட்டிக்காரர்கள். ஏன்னா அந்த விளம்பர அரசியல் தான் நடந்துகிட்ருக்குது. ஆனால்
என்ன நிதர்சனமான இது, ஹாஸ்பிட்டலில் பிபிக்கு மாத்திரை இல்லை, சுகருக்கு மாத்திரை இல்லை, வேறு எந்த ஒரு அவசர தேவைக்கும் மாத்திரை இல்லாத நிலவு தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிலவி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காரணம் அதில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டில் அது டிலே, அது ப்ரொக்யூர்மெண்ட் வேண்டிய சில கம்பெனி கொடுப்பதாக இன்றைக்கி பேசிக்கிறாங்க. இன்றைக்கி அதனால் மக்கள் கஷ்டப்படுமா? இன்றைக்கி திண்டுக்கல்லில் சிறுமியை கர்ப்பழித்து கர்ப்பமாக்கிய தந்தை மற்றும் அவரது நண்பர்கள் உள்பட மூவரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சி நாகல் நகர் பகுதியில் மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருகின்ற லிங்கமூர்த்தி என்பவருக்கு 12 வயதில் ஒரு மகள் உள்ளார். இவர் கடந்த வைரஸ் தொற்று காலகட்டத்திற்கு பிறகு மகளை பள்ளிக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே இருக்க வைத்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் வேலைக்கு சென்றுவிட்டு வரும் லிங்கமூர்த்தி அதிக மதுப்பழக்கம் உள்ளவராக கூறப்படுகிறது. இந்நிலையில் லிங்கமூர்த்தி, அவரது நண்பர்கள் கண்ணன் மற்றும் முகமது ரஃபீக் ஆகிய மூவரும் 12 வயது சிறுமியிடம் தொடர்ந்து பாலியல் ரீதியாக அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சிறுமிக்கு திடீரென உடல்நிலை மோசமானதால் அவரது தந்தை அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி கர்ப்பமாக இருப்பதை அறிந்து உடனடியாக மருத்துவர்கள் மாவட்ட குழந்தைகள் நலவருக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த அரசு அதிகாரிகள் சிறுமியிடம் விசாரணை நடத்தி திண்டுக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் சிறுமியின் தந்தை லிங்கமூர்த்தி, கண்ணன் மற்றும் முகமது ரஃபீக் ஆகிய மூவரையும் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பொன்னேரி அருகே தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த துணை ஆட்சியரின் மகனிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்சட்டில் உள்ள தனியார் பள்ளிக்கு கடந்த 2 தினங்களாக கைபேசி குறுந்தகவல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இதனையடுத்து பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு காவல்துறையினர் தங்கள் பாதுகாப்பு வளையத்திற்குள் பள்ளி முழுவதையும் கொண்டு வந்தனர். மேலும் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் 2 தினங்களாக சல்லடை போட்டு தேடியதில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரிய வந்தது. இந்நிலையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் குறுஞ்செய்தி மிரட்டலை அனுப்பிய கைபேசி எண்ணை ஆய்வு செய்தபோது அந்த எண் அதே பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் துணை ஆட்சியர் ஒருவரின் மகன் என்பதும், பிராக்டிக்கல் தேர்வு எழுதாமல் இருப்பதற்காக கைபேசி மூலம் தான் பயின்று வரும் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் கொடுத்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட அந்த மாணவரிடம் விசாரணை நடத்த காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டியில் அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக அமைப்பு செயலாளர் ஜக்கையன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு போன்றவற்றிற்கு திமுக அரசு வரி உயர்த்தியுள்ளதால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதனை கண்டித்து அதிமுக சார்பில் தேனி மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என முடிவு செய்து ஆலோசனை நடத்தினர். இதில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர், பொறுப்பாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டனர். எடப்பாடியார் அவர்கள் இல்லம் சென்றிருந்தோம். ஒரு கோரிக்கையின் காரணமாக காலை சுமார் 8:30 இருக்கும் அவர்கள் கீழே இறங்கியிருந்து உடனே எங்களை அழைத்து காரிட கொடுத்து விட்டவுடனே அழைத்து இது ஆகும் ஆகாது என்பதை என்னுடன் வந்த சக உறுப்பினரிடத்தில் எடுத்து சொன்னார்கள். நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் கையில் லுங்கியை கட்டியிருந்தார். நான் ஒரு பார்வையை பார்த்தேன். அப்ப அவர் சொன்ன வார்த்தை, சென்னை திருப்பற்றியூரில் திருடிய வாகனத்திலேயே உலா வந்த நபர்களை வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் கைது செய்தனர். காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திற்கு உட்பட்ட காவல் எல்லை பகுதியில் போலீஸ் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனங்களில் வந்த இருவரை பிடித்து விசாரித்த போது இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த இருசக்கர வாகனங்கள் திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த சரத் மற்றும் சவுந்தரபாண்டியன் ஆகியோருக்கு சொந்தமானது என்று தெரியவந்தது. இதனையடுத்து வாகன திருட்டில் ஈடுபட்ட காசிமேடு பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் எர்ணாவூரைச் சேர்ந்த லாரன்ஸ் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பேரறிஞர் அண்ணாவின் 114ஆம் ஆண்டு பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு கட்சியினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் ஒரு சிறிய தொகுப்பை தற்போது காணலாம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள அவரது படத்திற்கு திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணாவின் சாதனைகள் மற்றும் புகழ் தற்போதைய காலகட்டத்திற்கு அதிகம் தேவைப்படுகிறது என தெரிவித்தார். மேலும் திராவிட மாடல் ஆட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார். அண்ணாவுக்கு நாம் புகழ் மாலை சூட்டுவது மட்டும் போதாது, மலர் மாலை சிலைக்கு அனுப்புவது மட்டும் போதாது, அண்ணாவுடைய கொள்கைகளை
நாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி சட்டமன்றம், நாடாளுமன்றம், நீதிமன்றம் இவைகளையெல்லாம் தாண்டி மக்கள் மன்றம் தீர்ப்பளிக்கக்கூடிய உணர்வை உருவாக்க தந்தை பெரியார் வழியில அண்ணா வழிகாட்டினார், கலைஞர் தொடர்ந்தார். இன்றைய திராவிட மாடல் ஆட்சி ஒப்பற்ற முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே அது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது தொடர வேண்டுமானால் அண்ணாவை நாம் போற்ற வேண்டும் என்பது வார்த்தைகளால் அல்ல, செயல்களால். நன்றி, வணக்கம். இதேபோல் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் ஒன்றிய பொருளாளர் எம் ஆர் சண்முகம் தலைமையில் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய அவைத்தலைவர் கருணாநிதி, நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமாகிய கணேசமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரியில் அமைந்துள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் தலைமையில் மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அதிமுக இணை செயலாளர் ஜீவானந்தம், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ரவி மற்றும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகில் அதிமுக கட்சி சார்பில் அறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் பழனி கலந்து கொண்டு கழகக் கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் அறிஞர் அண்ணா சிலைக்கும் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதில் முக்கிய நிர்வாகிகள், வார்டு உறுப்பினர்கள் என ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தாம்பரம் மாநகராட்சி சார்பில் மேற்கு தாம்பரம் பகுதி செயலாளர் ஞானபால் தலைமையில் தேமுதிகவினர் மாநகராட்சி அலுவலகத்திற்கு பேரணியாக வந்தனர். பின்னர் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு முன்னாள் நகர செயலாளர் செழியன் முன்னிலையில் தேமுதிகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் ஹரிகிருஷ்ணன், வள்ளி, பானு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதிமுகவினர் ருக்குமாமணி பாளையம் சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். முன்னதாக அதிமுகவின் குடியினை ஏந்தி மேலராஜ வீதியில் உள்ள பெரியார் சிலையிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் குமார், கழக அமைப்பு செயலாளர் சிவா, ராஜமாணிக்கம் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வெங்கடாபுரம் பகுதியில் அதிமுக ஒன்றிய எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பில் குன்றத்தூர் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சுந்தரம் ஏற்பாட்டில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அறிஞர் அண்ணா திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினர். மேலும் கழகக்கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு
மேம்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் திமுகவின் கொடியேற்றி வைக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டது. இதேபோல் அதிமுக மற்றும் அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் அம்பேத்கருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொன்மார் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணன் தலைமையில் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திமுக கட்சி கொடியினை ஏற்றி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூரில் நடைபெற்ற மரபு வழி மருத்துவ முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பரிசோதனைகளை மேற்கொண்டு தேவையான மருந்துகளை பெற்றுச் சென்றனர். கரூரை அடுத்த திருமாநிலையூர் பகுதியில் ஸ்ரீ ஞானகுரு பழனியாண்டவர் அறக்கட்டளை நிறுவனர் செந்தில்குமார் தலைமையில் மரபு வழி இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமை அறக்கட்டளையின் மாநில தலைவர் மருத்துவர் பிரசாத் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பரிசோதனைகள் செய்து தேவையான மருந்து மாத்திரைகளை பெற்றுச் சென்றனர். இந்நிகழ்வில் கரூர் மண்டல கிளை அறக்கட்டளைகள் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையை மேம்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் பின்புறம் உள்ள மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதை அமைந்துள்ளது. இந்நிலையில் கிரிவல பாதையை மேம்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் அரசு அதிகாரிகளுடன் அருணாச்சலேஸ்வரர் ராஜகோபுரம் முன்பு ஆய்வு மேற்கொண்டனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது, கிரிவல பாதையை பராமரிப்பது உள்ளிட்டவை குறித்தும் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து இலவச கழிவறைக்கு கட்டணம் வசூலித்தார். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் உத்தரவிட்டார். ஒரு ஐடி கார்டு மாதிரியான கொடுத்துருங்க. தற்காலிகமாக நீங்க வந்து நீங்க வைக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் 5 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். உக்ரைனில் இருந்து திரும்பிய மாணவர்கள் இந்தியாவில் கல்வியை தொடர இயலாது, உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். அதிமுக அலுவலகத்தின் வன்முறை விவகாரம், அதிமுக தலைமை அலுவலகத்தில் சிபிசிஐடி மீண்டும் விசாரணை. தமிழகத்தில் இன்ஃபுளுன்சா வைரஸ் காய்ச்சலால் 282 பேர் பாதிப்பு, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். அதிமுக அலுவலகத்தில் ஓபிஎஸ் படத்தை நீக்கியது சரிதான், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம். Thank you.